அடுத்து வந்து க்வெஸ்சன் நம்பர் த்ரீ. பின்வருவன ஒரு முழு வர்க்க பல்லுறுப்பு கோவைகள் எனில் ஏ மற்றும் பியின் மதிப்பு கண்டுபிடிக்கும். இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், ஸ்கொயர் பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. இதனுடைய வேல்யூ, அன்னோன் வேல்யூ, டூ வேல்யூஸ் ஏவும் பியும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது முதல்ல ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குதான்னு பார்த்து. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்ன? எக்ஸ் பவர் ஃபோர், எக்ஸ் க்யூப், எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் டேர்ம், தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரக்கூடியது. இந்த மாதிரி நாலுன்னு வந்தால் அது எப்படி இருக்கும்? ரெண்டு ரெண்டு நாலு இல்லையா? அப்போ இங்கே ரெண்டு ரெண்டு, எக்ஸ் பவர் ஃபோர்னால் அதில் பாதி எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இது வந்து ஆஸ் யூஸ்வல் அப்படியே எழுதிக்கேன். அப்புறம் இமீடியட்டாக என்ன பண்ணணும்? சைனை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை கேன்சல் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்க கீழே. இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கீழே எடுத்து எழுதிக்க. மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் க்யூ ப்ளஸ் 37 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அடுத்து நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? இங்கே என்ன இருக்கோ அதை டூவால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இதை டூவால் மல்டிப்ளை பண்ணால் இங்கே என்ன வரும்? ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர். அதுவே இங்கேயும் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு தயாராக எழுதி வச்சுக்கணும். அடுத்தது இங்கே என்ன சைனோ அந்த சைன் எடுத்து இங்கே மேலே போடு, இந்த இடத்துலையும் போடு, இந்த இடத்துலையும் போயிடும். இந்த இங்கே இங்கே இருக்கிற சைன் எடுத்து இங்கேயும் போடு, இங்கேயும் போடு, இந்த இடத்துலையும் போட்டுக்கோ. அடுத்தது இந்த இதனுடைய முதல் உறுப்பையும் இதனுடைய முதல் உறுப்பையும் என்ன பண்ணணும்? வகுத்து பார்க்கணும். வகுத்து என்ன எவ்வளோ வரும்? த்ரீ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அந்த த்ரீ எடுத்து இந்த இடத்துல போட்டுக்க, இங்கேயும் எக்ஸ் போட்டுக்க, தென் இந்த இடத்துல அப்படியே எழுதிக்க. அடுத்து என்ன பண்ணணும்னா, இங்கே என்ன நம்பர் சைனோட போட்டோமோ அதை எடுத்து இந்த இடத்துல பெருக்கணும். இப்படி அந்த சைனோட எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போது இது இது ஃபஸ்ட் நம்பர் எப்போவுமே அதுதான், நமக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. அடுத்து என்ன பண்ணணும்? இதில் தான் கவனமாக இருக்கணும். மைனஸ் மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ நைன் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது நீ இந்த இடத்துல கவனமாக புரிய மாற்று. ப்ளஸ்ஸு தென் மைனஸ், இது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ 27 28 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து எது எடுத்து இறக்கணும்? பிஎக்ஸ். அடுத்தது நீ எடுத்து இறக்க வேண்டியது ப்ளஸ் ஏ. இது வந்து எடுத்து இறக்கணும். அடுத்தது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், ஃபஸ்ட்டு இதை டூவால் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். அடுத்தது இதை இதை நீ வந்து என்ன பண்ணிக்கலாம், அழிச்சுக்கலாம். இதெல்லாம் நான் வந்து சும்மா இப்படி தான் போடுறேன், நீ பென்சிலில் தான் போடுற லேசாக, அதில் லேசாக பென்சிலில் தான் எழுதிக்கிறேன், அப்புறம் இமீடியட்டாக எரிச்சிட்டேன். இப்போ இதை டூவால் மல்டிப்ளை பண்ணி எழுதினா ஆறு எக்ஸ் அப்படின்னு சொல்லிடுது. உடனே கூட நீ இந்த இடத்துல 3x அடுத்தது 6x அப்படி எழுதுறா. அப்போ எழுதினா இன்னும் கூட உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது இங்கே என்ன நம்பர் எழுதினியோ, சப்போஸ் இங்கே 4x எழுதுறேன்னு வை, உடனே இந்த இடத்துல 8x. அப்போ உனக்கு கொஞ்சம் ரைமிங்காக இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே அடுத்தது டூவால் மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிறத விட இது உனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல வந்து 10x இங்கே எழுதியிருக்கேன்னு வையேன், மைனஸ் 3x பதிலாக இங்கே 10x இருந்தால் இங்கே இமீடியட்டாக நீ என்ன எழுதுவேன்? 20x அப்படின்னு சொல்லுவேன். சப்போஸ் இந்த இடத்துல 11x இருந்ததுன்னா அதை டூவால் மல்டிப்ளை பண்ணினா 22x அப்படின்னு சொல்லி எழுதிக்கேன். சப்போஸ் 15x அப்படின்னு எழுதியிருந்ததுன்னா இந்த இடத்துல 30x அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உனக்கு. இது டூ டேபிள் தான் சொல்கிறேன், இங்கே என்ன இருக்கோ அதை டூ டேபிள் சொல்லி அப்படியே எழுதுகிறேன். இது கூட ப்ரீவியஸாக சொன்னது கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை டூவால் மல்டிப்ளை பண்ணால், அடுத்தது டூவால் மல்டிப்ளை பண்ணு அப்படிங்கிறப்ப உனக்கு அது சிரமமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம சம் படி இங்கே 3x, அடுத்தது என்ன வரும்? 6, 3, அடுத்தது 6. அதை ஞாபகத்தில் வச்சுக்க. இப்போ அடுத்தது நீ கவனம் செலுத்த வேண்டியது இந்த கடைசி நம்பர். இந்த கடைசி நம்பர் எழுதுப்போம். அதுக்கு முதல்ல என்ன சொன்ன சைனு, ஃபஸ்ட்டு சைனை தான் எடுத்துக்கிறேன். இங்கே என்ன சைன் இருக்குது? ப்ளஸ்ஸு. அப்போ உடனே இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்க, இந்த இடத்துலையே ப்ளஸ் போட்டு ரெடியாக வச்சுக்க. இதனுடைய ஃபஸ்ட் நம்பரையும் இதனுடைய ஃபஸ்ட் நம்பர் இதை கூட நீ இதுக்கு நேராக எழுதிக்கலாம். இது இதனுடைய ஃபஸ்ட் நம்பரையும் எழுதிக்கலாம். இதுக்கு நேராக இந்த நம்பரு இது கூட நீ இதுக்கு நேராக எழுதிக்கிட்டால் உனக்கு கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். அந்தந்த இதுக்கு நேரம் எழுதினா இன்னும் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல 6 இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன போடுவோம்? 7 போட்டுக்கோ. இங்கேயும் 7 அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இங்கே என்ன போட்டையோ அதை வந்து இந்த இடத்துல இன்ட்டு 7. ப்ளஸ்ஸுனால் தேவையில்லை, மைனஸ்னால் தான் அந்த மைனஸோடு எடுத்துடுங்க. இது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து அதே தான் இருக்கும்.
ஸோ 28 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இந்த மைனஸு இதுவும் பட்டினேன், 42. ஸோ 42 எக்ஸு. அடுத்து எதை பண்ணுற, இதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணுற. ஸோ 49. 42 இது வந்து அப்படியே இருக்கும், இது 49. இந்த இடத்துல என்ன பண்ணணும், சைனு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். ஏன், கொடுக்கப்பட்ட இந்த இடத்துல எழுதணும், கொடுக்கப்பட்ட கோவை ஒரு முழு வர்க்கம் ஆதலால். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கிறோம், சின்ஸ் கிவன் பாலினாமியல் இஸ் ஏ பர்ஃபெக்ட் பேர் ரிமைண்டர் ஈக்குவல் டு ஜீரோ. கொடுக்கப்பட்ட கோவை ஒரு முழு வர்க்கம் ஆதலால் இது ரிமைண்டர் வந்து ஜீரோ, ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ இதோட ரிமைண்டர் என்ன நமக்கு, இங்கே பிஎக்ஸ். இங்கே எப்போவுமே நான் இந்த இடத்துல கை வச்சு மறுத்து காமிச்சிருக்கிறோம், அதனால் இது இப்போவும் அதை மாதிரியே பண்ணிக்க. அப்போ இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் 42 எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா. அப்போ ஸோ பிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 42 எக்ஸ், எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆயிரும். ஸோ பி ஈக்குவல் டு மைனஸ் 42. அடுத்தது வந்து இந்த மாதிரி எழுதிக்கலாம், இல்லாட்டி இந்த சைனை கன்சிடர் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். உனக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கேன். இது வந்து மறத்துக்க, ஏ ப்ளஸ் 49 ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் 49 அந்த சைடு போனால் மைனஸ் 49. ஸோ ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், இது வந்து கரெக்டு. என்ன இதே மெத்தடே ஃபாலோ பண்ணு, முதல்ல சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணு. இதை வந்து கை வச்சு மறைச்சிட்டோம். இங்கே என்ன இருக்குது, மைனஸ் தானே இருக்குது, நான் ப்ளஸ்ன்னு எடுத்து எழுதிட்டேன் மைனஸு. ஸோ மைனஸ் அந்த பக்கம் போனால் என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு ஆன்சரும் கரெக்ட்.